Thanks. அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? சகல பாவங்களையும் மன்னிப்பான். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்கள் புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்கள் உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்கே பாருமா, நாங்கள் ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனால தான் எங்கள் கை தெரியக்கூடாதுன்னு முழுக்கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா? அதனால தான் ஸ்காஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நாம் போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசில் அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டும். கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கை கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா? அதனால தான் ஸ்காஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்டா, கும்மா இருக்குல்ல. ஆண்டி நாலு டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல? லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டீ கண்ணாடியை கழட்டிட்டு போறான். நயன்தாரா, டேய் கண்ணாடியை போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதுதான்டா ரைட்டு. இல்ல நான் சொல்றதுதான் ரைட்டு. டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட்டு. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்க ஆண்டிங்கறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா, என்னடி மா கடை மூடுமா? எதுக்கடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க. உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சு சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் ட்ரெஸ் சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகிறேன். இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற ட்ரெஸ்ல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான்
மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்காதாண்டி. ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா? அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்ன மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ, போய் படி. அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. ஆ சரிண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க பாரு? என்னண்ணா வெறும் பாட்டில் ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். எங்கட இடக்கு முன்னாடி போறேன். வண்டி எடுத்து ஒன்று. எனக்கு ஏய், என்ன அது முகத்துல கொப்பளம்? முகம் வேற சுருங்கி இருக்கு, வயசாகி போச்சா? அம்சா, வயசாச்சுன்னு கவலைப்படாத. அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ. இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது? சாராய வாட அடிக்குது? இதுதான் சாராயம், இது டானிக். இத குடிச்சின்னு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கே உன்னை பார்த்தா பொறாம வரும். இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா, குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன? ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு. இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு, பொரியல் போடுற. கூட்டு போதுமா? என்னது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பட்டுச்சு. ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான்? என்ன பட்டி அனுப்பியா? உனக்கு மூடு சரியில்லைனு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன். உன்கிட்ட ஒரு எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் அண்ணன் இல்லை, நீ என்கிட்ட பழகாததையும் பேசாததையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீ என் அண்ணன் கிட்ட பழகாததையும் பேசாததையும் என்னால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ்,
தெய்வம் செஞ்சு அண்ணன் கிட்ட பேசு. இப்படிக்கு உன் ஜெனிஃபர். படி. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் தங்க இல்லை. பேசாதையும் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் தங்கக்கிட்ட பழகாதையும் பேசாதே என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து என் தங்கக்கிட்ட பேசு. இப்படிக்கும் என் ஜேம்ஸ். இப்போ கூட உன் லவ் தோற்று போச்சுன்னு கவலைப்படாமல் என் ஃப்ரெண்ட்ஷிப் தோற்று போச்சுன்னு கவலைப்படுறியே. அவளை லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணும். ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம். ஆனால் என்னால் தானே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. கவலைப்படாத, எப்படியாச்சும் மீட் பண்ணி உங்ககிட்ட பழையபடி பேச சத்தியமா கொப்பளமே வராது. தோல் சும்மா தல தலன் ஜொலிக்கும். பல பலன்னு மின்னும். வயசு குறையும், அழகு கூடும். ஏ பொம்பளைங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கடி. இந்த குடி அம்மா குடி. மாறுதெல்லாம் கீழே ஊத்திட்டோம். சரி சரி, நாளைக்கு அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி மறந்து வாங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டே அப்பா.
கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா கோமலவள்ளி? கோமலவள்ளி, கோமலவள்ளி, சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? ஐயோ கோமலவள்ளி, எங்க இருக்க? உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்னை தேடாத. ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா கேக்குறல? என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்து என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை, என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத, அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை, காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்ன யாரும் நினைக்க கூடாது. கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நினைச்ச கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு நாலு நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்றியா சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா? நல்லா உட்காந்துட்டியம்மா. கோமலவள்ளி, கொஞ்சம் இறங்கு அங்கிள். இறங்கு கோமலவள்ளி.
இந்த பக்கம் கூட்டிகிட்டு போனால் உங்கள் அம்மா கிட்டே நீ மாட்டிடுவேன். உங்கள் அம்மாவை வேறு பக்கம் விட்டுட்டு உன்னே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நான் வர வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள். போ. அம்மாவுக்கு நீ என் மேலே கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சிட்டேம்மா. நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்கேயாவது பார்த்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா? அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ண போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க வண்டியில ஏறுங்க. நேரமாச்சு. ஐயா, பக்கத்தில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவையா? சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமாக கூப்பிட்றாரு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கே ரைட்டர் இருப்பாருமா. ஒன்றும் பயம் இல்லை. சரிங்க ஐயா. இங்க தானே நிக்க சொன்னோம், ஆளை காணும். கமலவள்ளி, கமலவள்ளி, விட்டுரு விட்டுரு விட்டுரு.
கடைக்கு வந்தேன் இப்ப தெரியுதுடா? தெரியல. அப்பறம் விடு. டேய், என் உசுர இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட நிழல் கூட நீ தொட முடியாது. என் உசுரை கொடுத்தா தான் அவளை காப்பாத்துவேன். எனக்கு உன் உசுரெல்லாம் முக்கியம் கிடையாது, உன் பொண்ணோட உடம்பு தான் முக்கியம். டேய், ஓடி. மாமரத்தை நாசம் பண்ற யானை நாளைக்கு மாட்டுதா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா இந்த குழியில மாட்டேன். ஏம்மா, உன்னை நான் அங்கே தானே விட்டு போயிருந்தேன். செருப்புன்னு தனியாக கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு, இடையில என்ன நடந்துச்சு? அங்கிள், நீங்கள் ரோட்டில் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்கள் கடைக்கு வர லாரி டிரைவரை நான் கேட்க பார்த்தோம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. அம்மா கிட்ட மாட்டிட்டு அப்புறம் என்னாச்சு? துரத்திட்டு வந்த அம்மா யானை குழியில விழுந்துட்டாங்க. அங்க இருந்துதான் தப்பிச்சு வர அங்கிள். கடவுளா பார்த்துதாமா உங்க அம்மாவை யானை குழியில தள்ளி விட்டு உன்னை தப்பிக்க வச்சிருக்க. நீ வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி அங்கிள். வண்டியில ஏறு.